ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சொந்த ஊராக கொண்டவர் சைதன்யா மதகினி. இவருக்கு 36 வயதாகிறது. இவர் கணவர் மற்றும் ஒரு ஆண் குழந்தையுடன் ஆஸ்திரேலியாவில் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை சைதன்யாவின் உடல் அவர் வசிக்கும் பகுதி குப்பை தொட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இவரை கொலை செய்து ஹைதராபாத் கிளம்பிய இவரது கணவர் குழந்தையை சைதன்யாவின் பெற்றோரிடம் ஒப்படைத்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாகவும் தெரிகிறது. ஹைதராபாத்தில் சைதன்யாவின் சொந்த ஊரான உப்பல் தொகுதியின் எம்எல்ஏ பண்டாரி லக்ஷ்மரெட்டி சைதன்யாவின் பெற்றோரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அது மட்டுமின்றி அவர்கள் கோரிக்கையை அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு இறந்த சைதன்யா மதகனியின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்யுமாறும் கடிதம் எழுதியிருந்தார். மேலும் சைதன்யாவின் மதகனியின் பெற்றோர் கூறிய தகவலின்படி சைதன்யாவை அவரது கணவர் கொலை செய்ததாகவும் அந்த விஷயத்தை அவரை ஒப்புக்கொண்டதாகவும் தெரிகிறது. கொலை செய்த பிறகு சைதன்யாவின் கணவர் ஹைதராபாத்திற்கு வந்து குழந்தையை சைதன்யாவின் பெற்றோரிடம் ஒப்படைத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு ஆஸ்திரேலியாவில் சைதன்யா வசித்து வந்த விக்டோரியா பகுதியின் போலீஸ் நிலையத்திலும் பதிவாகி இருக்கிறது. மேலும் இது குறித்து அவர்களும் தீவிர விசாரணை செய்து வருகிறார்கள். சைதன்யாவின் கொலை குறித்து விக்டோரியா காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் சைதன்யாவின் கொலையில் அவருக்கு தெரிந்த மற்றொரு நபரும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றும், கொலை செய்த பிறகு அவர்கள் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருக்க எனவும் கூறப்பட்டிருக்கிறது. தற்போது சைதன்யா மதகினியின் கொலை வழக்கு ஆஸ்திரேலியா மற்றும் ஹைதராபாத்தில் பதிவாகி இருக்கிறது. இது குறித்து தீவிர விசாரணையும் நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.